வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நிறைய நாள ஹெச் பைலரி சொல்லிட்டே இருந்தேன். அல்சர், அல்சருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப காமனஸ்ட் காரணம் வந்து ஹெச் பைலரி. நம்ம அல்சர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, கேஸ்ட்ரிக் அல்சர், அந்த மாதிரி டியூர்னல் அல்சர், பெப்டிக் அல்சர், அந்த மாதிரி எல்லாத்த பத்தியும் தனி வீடியோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்னைக்கு ஹெச் பைலோரி பத்தி மட்டும் பார்த்தோம். ஹெச் பைலோரி அப்படின்றது என்னன்னா, அது வந்து நம்ம வயிற்றுல வந்துட்டு நிறைய நல்ல கிருமிகள் இருக்கு, கெட்ட கிருமிகள் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான கெட்ட கிருமி வந்து ஹெச் பைலோரி. சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கூட்ட நெரிசலான இடம், சுகாதாரம் இல்லாத தண்ணீர், இந்த மாதிரிலாம் குடிக்கும் போது இந்த கிருமி பரவலாம். இது வந்துட்டு என்ன பண்ணும்னா, நிறைய பேர் கண்ணத்துல குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்குறோம்ல, கொடுக்காதீங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஆக்சுவலி கண்ணத்துல இந்த மாதிரி முத்தம் கொடுக்கும் போது, அதுக்கப்புறம் குழந்தைக்கு டாய்லெட் போயிட்டு மோஷன் கழுவி விட்டுட்டு நம்ம கை ஒழுங்கா சுத்தமா கழுவாம, அந்த மாதிரி சோப் போட்டு கை வாஷ் பண்ணாம அடுத்து பண்ணும் போது, அப்புறம் இது வந்துட்டு வாமிட்டிங்ல, அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், கூட்டு குடும்பமா வாழ்றாங்க, குட்டி இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்து பரவலாம். அதே மாதிரி கொதிக்க வச்சு ஆற வைக்காத சுத்திகரிக்கப்படாத தண்ணி, நான் எப்பவுமே சொல்வேன் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப காமன். இந்த ஹெச் பைலோரி கிருமி நம்மளுக்கு தொற்றுதற்கு, இந்த ஹெச் பைலோரி கிருமி நம்மளோட வயிற்றுல இருந்தா நம்ம வயிற்றுல வந்துட்டு புண்ணாக்கி நம்மளுடைய இது வந்துட்டு என்ன சொல்றது, ஆசிட் இருக்கு இல்லையா நம்ம வயிற்றுல, அந்த ஆசிட் வந்து செரிமானத்துக்காண்டி இருக்கு. இது வந்து அந்த இதை புண்ணாக்கி ரணமா விட்டுருச்சுன்னா, இப்ப சாதாரண ஒரு புண்ணு ரணம் இருக்கு, ஆசிட் பட்டுட்டே இருந்தா அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த இடம் வந்து ரொம்ப சிவியர் ஆகும். அந்த மாதிரி நம்ம வயிற்றுல இருக்கிற ஆசிட் படும் போது நம்மளோட வயிறு வந்துட்டு கேன்சர், அதாவது புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது சாதாரண இருக்கவங்கல நூறுல ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் வரும்னா, ஹெச் பைலோரி இருக்கவங்கள நூறுல 99 பேருக்கு புற்றுநோய் வரலாம். அது வந்து அந்த பாசிபிலிட்டி ரேஷியோ ரொம்ப அதிகம். அப்போ ஸ்டொமக் கேன்சர் அதிகமா வருது அப்படின்னா, நம்ம வந்து ஹெச் பைலோரி, நிறைய பேருக்கு ஹெச் பைலோரி இருக்கும், அது வாழ்நாளுக்கு கூட இருந்திருக்கும், ஆனா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. சிலர், ரொம்ப சிலருக்கு அதெல்லாம், ரொம்ப மினிமம் பீப்புளுக்கு. என்ன மாதிரி அறிகுறிகள் எனக்கு இருக்கும், என்ன மாதிரி இருந்தா நான் டாக்டரை போய் பார்க்கணும், ஏன்னா இது ரொம்ப காமன். என்கிட்ட நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ், இந்த யூஎஸ்ல எல்லாம் வந்து ஜென்ரலா ரொட்டீன் டெஸ்ட்லயே ஹெச் பைலோரி பாத்துறாங்க. இங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த ஹெச் பைலோரி ட்ரீட்மெண்ட் காண்டி வந்தனாலதான் இந்த டாபிக் உங்களுக்கு இது புதுசா இருந்திருக்கலாம். எனக்கு திடீர்னு ஏதோ சம்மந்தமே இல்லாம ஆஷா ஒரு விஷயம் பேசுறேன். என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் ஆகி அந்த அவங்க அப்டேட் பண்ணும்போது, சாதாரண நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம மக்களுக்கும் இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த வீடியோ. இது வந்து என்னன்னா, என்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும்னா, ஏப்பம் வந்துட்டே இருக்கிறது, எது கழிக்கிறது, புளிச்சி ஏப்பம் வர்றது, வயிறு ஊதிக்கிறது, நெஞ்சு கழிக்கிறது, அப்புறமா மோஷன் பிளாக்கா போகலாம், சிலருக்கு பிளட்டி மோஷன் கூட போகலாம், வாமிட்டிங் இருக்கலாம், வாமிட்டிங் வந்து பிளட்டியா கூட இருக்கலாம், அதிகமா உடல் இடை குறையிறது, வாய் துர்நாற்றம். நான் வாய் துர்நாற்றம் தனி வீடியோ போடுறேன், அதுக்கான டிப்ஸ் எல்லாம் தனியா தரேன். நிறைய பேர் வாய் துர்நாற்றம் பத்தி என்கிட்ட பேசியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஆமா, இந்த வீடியோல ஹெச் பைலோரி ஒரு காமனான காரணம் வாய் துர்நாற்றம் இருக்கிறதுக்கு. வாய் துர்நாற்றத்துக்கு வந்து பற்கள்ல, ஈறுகள்ல, இதுல எல்லாம் காரணம் நீங்க ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, வயிறு சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், அது ஹெச் பைலோரியா இருக்கலான்றத நீங்க முதல்ல யோசிக்கணும். நீங்க வந்து ஒரு சாப்பிட்ட உடனே மோஷன் போறது, இதுவும் இருக்கலாம். ஆனா இது வந்து ரொம்ப காமனான சிம்டம் வந்து இரிட்டபிள் பவல், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் சொல்லக்கூடிய, அதாவது வேற ஒரு சாப்டர். ஆனா இதுலயும் ஒரு 1% அது வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, உங்களுக்கு வயிறு வலி இருக்கும், அல்சர் வலி வரும். அல்சர் வலினா என்னன்னா, நீங்க சாப்பிட்டு 2-3 மணி நேரம் கழிச்சு வயிறு காலியான அப்புறம் வலிக்கும், இல்ல நடுராத்திரில மிட் நைட்ல வலிச்சு பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுறோம், பால் குடிக்கிறோம், அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே ஹெச் பைலோரி பாத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நான் ரொம்ப எப்பயுமே சொல்றது வந்து நேச்சுரல் உணவு முறை அண்ட் ஹோமியோபதி மருந்து தான் சொல்வேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்க, அலோபதியில பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து சம்டைம்ஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஹெச் பைலோரி வந்துருது. ஆன்டிபயோட்டிக்ல நிறைய விஷயம் இருக்கு. நிறைய பேர் ஒண்ணு ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிச்சா அந்த கோர்ஸை முடிக்காம பாதியில நிப்பாட்டிடுவாங்க நிறைய பேர். தயவு செஞ்சு உங்க டாக்டரை பார்த்து ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த கோர்ஸை முடிச்சிருங்க. அப்படி இல்ல பாதி மிச்சம் இருக்கு, கொஞ்ச நாள் விட்டுட்டு கேப் விட்டு லெஃப்ட் ஓவர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, மிச்சமும் எடுக்கக்கூடாது. நான் ஆன்டிபயோட்டிக் என்ன ஒரு நெகட்டிவ் சொல்வேன்னா, ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்கன்னா ஹெச் பைலோரி போயிடும்ன்றது ஒரு பக்கம்னாலும், நீங்க ரீஇன்ஃபெக்ட் ஆகலாம் ஒன்னு. இன்னொன்னு, ஒரு தடவை ஹெச் பைலோரி பெட்ட திருப்பி வாழ்நாளுக்கு வராதப்பெல்லாம் கிடையாது, ரீஇன்ஃபெக்ட் ஆகலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன்டிபயோட்டிக் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்ல கிருமிகள், குட் பேசிலஸையும் கொன்றும்.
ஸோ அது வந்து நம்மளோட உடம்புக்கு கெடுதல் தான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறது. சரி நேச்சுரலாக நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், தி பெஸ்ட் நேச்சுரல் ஃபுட் இஸ் தயிர். தயிர் மோர், தயிர் மோரில் இருக்கிற பேசிலஸ் வந்துட்டு அந்த தயிர் வந்து நம்ம புளிக்க விடுறோம்ல, அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தால் ஹெச் பைலோரி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டமக்கில் வளராது, அதுக்கான மீடியம் அதுக்கு இருக்காது, அதுக்கு மீறி இருந்தால் கூட ஈஸியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது கியூர் ஆயிரும். அதே மாதிரி தேன் நிறைய இதில் போட்டிருப்பாங்க. தேன் வந்து என்னன்னாக்கா அது வந்து சப்போர்ட் ட்ரீட்மெண்ட்னு தான் நான் சொல்வேன், அது கண்டிப்பாக பர்மனெண்டாக கியூர் பண்ணுமான்னு எனக்கு இது கிடையாது. இதில் நீங்கள் சித்தா அதெல்லாம் வந்து நிறைய இதில் அதிமதுரம் சொல்லுவாங்க, அதிமதுர பொடி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. பட் அதில் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணி அதை எடுக்கணும். ஏன்னா அதிமதுரம் வந்து லைக்கோரைஸ்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு நீங்கள் அதிகமான அளவுக்கு நீங்களாக கடையில் வாங்கி தமிழ் மருந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற பொட்டாசியம் அளவு குறைஞ்சி பிபி கூடி உடம்புல ரொம்ப வீக்னஸ், டயர்ட்னஸ், வாதம், பிரெயின் டேமேஜ், கிட்னி ஃபெயிலியர், ஹை பிபி கிட்னி ஃபெயிலியர் காமன். நிறைய பேர் நாங்களே கை வைத்தியம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பரான ஒரு குவாலிஃபைட் சித்தா டாக்டர்கிட்ட போங்க, அவங்கக்கிட்ட போய் பார்த்துட்டு எவ்வளோ டோசேஜ், எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ அளவு அந்த மாதிரி பார்த்துருங்கன்னா அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். அது நிறைய அந்த ப்ரக்கோலி இருக்கு இல்லையா, காலிஃப்ளவர் மாதிரியே பச்சை கலரில் இருக்கும், அது வந்துட்டு சிட்டிஸில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிராமப்புற மக்களுக்காக இதை சொல்கிறேன். அதை வந்து முளைக்கட்டி வச்சு அது நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அது அப்புறம் க்ரீன் டீ, கிரீன் டீ ரெகுலராக குடிச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹெச் பைலோரிலிருந்து விடுதலை நல்லாவே கிடைக்கும். அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் நேச்சுரல் இது. இன்னொன்று முட்டைக்கோசு, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு சைனா அந்த மாதிரி ஜப்பான் கொரியா அந்த மாதிரி நாடுகளில் முட்டைக்கோஸில் வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. முட்டைக்கோசை கட் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி அதை ஃபுல்லாக வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதை நல்லா அலசிட்டு லைட்டாக வெள்ளைப்பூண்டு இஞ்சி அதெல்லாம் போட்டு அதை வந்துட்டு நல்லா பெசரி நம்ம ஜென்ரலாக ஊறுகாய்க்கு என்னென்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அதை போட்டுட்டு திருப்பி இந்த தண்ணியை அதில் ஊற்றி வச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஊறுகாய் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு சாப்பிட்றாங்க. நிறைய இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபாரின் கண்ட்ரீஸில் இது பயங்கர ஃபேமஸ்ஸு. முட்டைக்கோஸ் ஊறுகாய் வந்துட்டு ஹெல்த் வைஸும் இந்த சவர் கிராட்னு சொல்லிட்டு ஒரு டிஷ், அது பேர் ஆக்சுவலி ரொம்ப அதிகமான அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் சொல்லுது, அது அது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம நம்ம நாட்டு நம்மளோட வழக்கப்படி ஊறுகாய் போடுறாங்க, நார்த்தங்காய் ஊறுகாய் அதெல்லாம் அந்த மாதிரி போடுறாங்கன்னா ரொம்ப நல்லது, உப்பு கம்மியாக போட்டு முட்டைக்கோஸ் ஊறுகாய் ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக எடுத்துக்கிட்டு அது ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதில். இந்த அதிமதுரம் கம்பேர் பண்ணுறதை விட செயின்ட் ஜான்ஸ் வார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய நீங்கள் கூகுளில் கூட பார்த்தா கூட நிறைய டிபேட்ஸ்லாம் இருக்கும், கம்பேர் டு லைக்கோரைஸ் ரூட்டு செயின்ட் ஜான்ஸ் வார்ட் இஸ் வெரி குட், ரொம்ப நல்ல விஷயம். அந்த செயின்ட் ஜான்ஸ் வார்ட் வேறு ஒன்றுமே இல்லை, நான் உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இந்த ஸ்பைனில் அடிப்பட்ட ஹைப்பரிக்கம்னு ஒரு மருந்து சொல்லி கொடுத்தேன்ல, அதுதான் செயின்ட் ஜான்ஸ் வார்ட்டு. எனக்கு அது ஹாப்பியாக இருந்தது, நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது படிக்கும் போதெல்லாம் நிறைய நேட்டிவ் மெடிசன்லேயே வந்துட்டு இதுக்காண்டி ஃபைட் பண்ணியிருக்காங்க, இதை விட இது பெட்டர், இது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். நிறைய ஒயின் குடிக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில், நிறைய ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று கோல்டன் சீல், நான் ஏற்கனவே வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்ததுதான், கோல்டன் சீல் வந்து ரொம்ப பெஸ்ட் மெடிசன் ஃபார் அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்லாம் எல்லாத்துலேயும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது வெண்ணுமேல ஹோமியோபதியில் இருக்கிற ஹைட்ராஸ்டிஸ் அப்படின்ற ஒரு மருந்து தான். நீங்கள் ஹோமியோபதியில் ஒரு 300 மருந்து கிட்ட இருக்கு, இந்த மாதிரி அல்சர், இந்த மாதிரி ஹெச் பைலோரி, கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி புற்றுநோய்க்குள்ள தடுப்பு மருந்து, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, ஜீன் இருக்குன்னா கூட ப்ரிவென்டிவ் மெடிசன் ரொம்ப அழகா ஒரு ஃபார்ம் பண்ணி நான் அந்த சொல்ற மெடிசன் நீங்க போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிடுறது இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். நீங்க நான் சொல்றது ஒரு ரெண்டு மெடிசன் தான் சொல்லியிருக்கேன், இதுல 300 மெடிசன்ஸ் இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க இந்த ஹெச் பைலோரி இருக்கட்டும் அல்சரா இருக்கட்டும் உங்களுக்கு கேஸ் எடுத்து உங்களுக்கான மெடிசன் கரெக்ட் மெடிசன் கொடுத்து அதை கியூர் பண்ணிடுவாங்க. ஸோ பிளீஸ் அப்ரோச் அ குவாலிஃபைட் டாக்டர் நியர் பை யூ. அதே மாதிரி நீங்க உணவு முறையும் சேர்த்து பண்ணிக்கணும், நீங்க நேச்சுரலா வரவே கூடாதுன்னு நினைச்சா பெஸ்ட் அமிர்தம் வந்து தயிர் மோர். குழந்தைங்களுக்கு சின்னதுலதே பழக்குங்க, வெயில் காலம் வந்து லெஸ்ஸி அந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் ஊறுகாய், அந்த ப்ரக்கோலி, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாட்டில் கண்டிப்பாக வயிறு புற்றுநோய் அண்ட் ஹெச் பைலோரி வளராதுன்னு ஒரு ரிசர்ச் இருக்கு.
தேங்காய் எண்ணெய் வந்து எனக்கு ஜென்ரலா நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சமைக்கிறது பிடிக்காது. எனக்கு தேங்காய் எண்ணெய் சமைக்கிற சாப்பாடு சுத்தமா பிடிக்காது. அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட், அந்த ஃபிளேவர் சாம்பார்ல வச்சா நான் சாப்பிட மாட்டேன். கேரளா போனாலும் நான் கண்டிப்பா பட்னியாலாம் இருந்திருக்கேன் சின்ன வயசா இருக்கும் போது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலி இப்ப நான் என்ன ட்ரை பண்ணேன், செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி அதுல ஃபிஷ் ப்ரான் எல்லாம் பொறிச்சு சாப்பிடுறது. ஆக்சுவலி நீங்க எந்த எண்ணெயில பொறிக்கிறத தேங்காய் எண்ணெயில அந்த ஃபிஷ் ப்ரான் நாட்டுக்கோழி 65 அந்த மாதிரி பொறிக்கும் போது அது பயங்கர டேஸ்டியா யம்மியா இருக்கு. நான் அப்படிதான் சாப்பிடுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு பிடிக்காது தமிழ் பீப்புள்ஸ்க்கு. நீங்க அதனால செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்லி ஃபார் ஃப்ரைங், நீங்க அதுல ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா என்னை நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க. எனக்கு ட்ரீட் வச்சிருங்க. அந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்க சாப்பாட்டுல வந்துட்டு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்ட கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நீங்க சாம்பார் தாளிக்கிறது பொரியல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. முடிஞ்சா இன்னைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், ஈவினிங் போடுறேன், ட்ரை பண்றேன்.